வணக்கம். உதயனின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் விஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை கடத்துவது தொடர்பாக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்த பெண் மரணம், பதுளையில் போராட்டம். இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. 5 மாவட்டங்களுக்கு விடுத்துள்ள மண்சரிவு எச்சரிக்கை. காங்கேசன் துறைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே சரக்கு கப்பல் சேவை. ஜால்நகர் பழக்கடை வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் கைது. கையடக்க தொலைபேசிகளின் விலை குறையும் சாத்தியம். பல பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. ஆசியாவிலேயே அதிக மின்சார கட்டணம் செலுத்தும் நாடுகளில் இலங்கையும் உள்ளடக்கம். பாடசாலை மாணவர்களை கடத்தும் முயற்சிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியாகிய செய்திகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது, கடந்த சில நாட்களாக சிறுவர்களை கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சில முறைப்பாடுகள் தவறானவை எனவும், இது தொடர்பில் பல தடவைகள் விழிப்புணர்வை வழங்கியிருந்ததாகவும், எந்த பொறுப்புமின்றி வெளியிடப்பட்ட தகவல் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும், இவ்வாறான தகவல்களுக்கு ஏமாற வேண்டாம் என இலங்கை காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளதோடு, சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக தவறான தகவல்களை பரப்புபவர்கள் மற்றும் அந்த பிரச்சாரங்களுக்கு ஆதரவளிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அநியாயமாக மரணமடைந்த பதுளையை சேர்ந்த இளம் தாய் ராஜ்குமாரிக்கு நீதி வேண்டும். அத்துடன் இத்தாயின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு பக்கச்சார்பின்றி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்து நுவரெலியா கந்தப்பிள்ளை நகர மத்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. குடும்ப பொருளாதார சுமை காரணமாக பதுளையில் இருந்து கொழும்பில் நடிகை சுதர்மா நித்திகுமாரியின் வீட்டில் பணியாளராக வேலை செய்து வந்த இளம் தாய் மீது திருட்டு குற்றம் சுமத்தி போலீஸ் முறைப்பாடு செய்து வெலிக்கடை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு விசாரணையின் போதே மரணமடைந்துள்ள நிலையில், சமூக அபிவிருத்தி நிறுவகத்தின் கீழ் இயங்கும் கிராம அபிவிருத்தி மன்றங்களின் ஒன்றியம் மற்றும் கந்தப்பிள்ளை மற்றும் ராகலை பகுதிகளில் உள்ள தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இந்த இளம் தாயின் நியாயமற்ற மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை அடுத்த வாரம் முதல் தளர்த்த நடவடிக்கை எடுப்பதாகவும், 300 முதல் 400 வரையிலான இறக்குமதி பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதோடு, இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகளின் வட்டி வீதத்தை சுமார் 2.5 வீதத்தால் குறைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக காளி, கழுத்துறை, கேகாலை, மாத்தறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன், மண்சரிவு அபாயம் காணப்பட்டால் அப்பகுதியில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையை சேர்ந்த கேலிஸ் நிறுவனத்துக்கு தென்னிந்தியாவுக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான சரக்கு கப்பல் சேவையை நடத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தரப்பில் இருந்து அதற்கான அனுமதிகள் இன்னமும் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் காரைக்கால் KKS இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிப்பதில் இழுபறி நீடித்து வருகின்ற நிலையிலே, பாண்டிச்சேரியில் இருந்து காங்கேசன் துறைக்கான சரக்கு கப்பல் சேவையை எதிர்வரும் 10 தேதி முதல் நடத்துவதற்கான அனுமதி கேலிஸ் நிறுவனத்துக்கு கிடைக்க பெற்றுள்ளது. ஜால் நகரில் அண்மையில் இரவு வேளை இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் அத்தியட்சகர் மேனின் தலைமையிலான அணியினரால் கடந்த வாரம் ஜால் நகரில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு, வாள்வெட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள் மற்றும் வாள்கள் மீட்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19 மற்றும் 20 வயதுடைய கொக்குவில் மற்றும் சுதுமலை பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் கடை மூடப்பட்டிருந்த நிலையில் குறித்த இளைஞர்கள் கடையில் ஜூஸ் தருமாறு கோரியதாகவும், கடை பூட்டியதன் காரணமாக உரிமையாளர் தர மறுத்ததன் காரணமாக ஏற்பட்ட தகராறை தாக்குதல் மேற்கொண்டதாக கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதலை 6 பேர் கொண்ட குழு மேற்கொண்டதாகவும், அதில் 3 தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கை தொலைபேசிகள், குளிர்சாதன பெட்டிகள், மின் விசிறிகள், பழங்கள் போன்ற சில அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள விதிகள் தளர்த்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் கையடக்க தொலைபேசிகளின் விலை குறையும் என தெரிவிக்கப்படுகின்றது. 843 வகையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய வங்கி நேற்று அறிவித்துள்ளது. குறிப்பாக நிலவும் பணவீக்க, டாலர் பிரச்சினை மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக கை தொலைபேசிகள் விலை மிக வேகமாக உயர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த மாத இறுதிக்குள் பிளாஸ்டிக் சார்ந்த உற்பத்திகள் முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக சுற்றாடல் துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக், இடியப்ப தட்டு, மாலை, கரண்டி, கத்தி உள்ளிட்ட பல பொருட்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவிலேயே அதிக மின்சார கட்டணம் செலுத்தும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அதிகரித்துள்ள மின் கட்டணத்தினால் பெரும்பாலான மக்கள் கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும், சில மின்சார பாவனையாளர்கள் தமது மாதாந்த மின் கட்டணம் கட்டுக்கடங்காத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர்.